பூச்சி முருகன் அவர்கள் சிறு வயது முதல் கொண்டு கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டு ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக கழகத்திலே தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டர். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஏராளமாக சிறப்புகள் அவருக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்த நாள் முதல் கொண்டு அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் தளபதி மீதும் நீங்கா பற்று கொண்டு தொடர்ந்து கழக பணியாற்றி வரக்கூடியவர். குறிப்பாக தேர்தல் நேரங்களில் பல்வேறு பொறுப்புகள், கட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், தலைவர் அவர்கள் சில பேரை தேர்ந்தெடுத்து தொகுதி பொறுப்பாளர்களாக நியமிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிலே அன்புக்குரிய நண்பர் பூச்சி முருகன் ஒருவர். அப்படிப்பட்ட நண்பர் பூச்சி முருகன் அவர்கள் அவர் ஆற்றிய பணிக்காக இன்றைய தினம் அவருடைய மனைவிழா, அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுத்துகின்ற வகையில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவரை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக நியமித்து இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள். பூச்சி முருகன் அவர்களை இந்த பொறுப்பிலே அவர் அமர்த்தியதன் மூலமாக நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னொரு கலைஞராக மாறிவிட்டார் என்பதை நிரூபித்து விட்டார். காரணம், மின்சாரத்துறையிலே பணியாற்றிய ஆற்காடு வீராசாமி அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்த அப்பாதுரையாருடைய பிஏவாக பணியாற்றி அவரை மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் மின்சார வாரியத்திற்கே அமைச்சராக நியமித்த பெருமை தலைவருக்கு உண்டு. அதேபோல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலே ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக பணியாற்றிய மதிப்பிற்குரிய பூச்சி முருகன் அவர்கள் இன்றைக்கு அந்த நிறுவனத்திற்கே தலைவராக நம்முடைய தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், தொழிற்சங்க பணி, கட்சி பணி இவற்றையெல்லாம் ஆற்றக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தலைவர் வழங்குவார் என்பதற்கு இதைவிட சான்று தேவையில்லை. ஆகவே அப்படிப்பட்ட பூச்சி முருகனை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஏராளமாக சொல்லலாம். குறிப்பாக எங்களை போன்றவர் தலைமைக் கழகத்தில் இருக்கிற நானும் ஜெயக்குமார் அவர்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வெளியூர்களுக்கு செல்வதாக இருந்தால் காரிலே செல்கிற போது பொழுதுபோக வேண்டும் என்று சொன்னால் இருவரை அழைப்பது எங்களுக்கு வாடிக்கையாக இருக்கும். ஒன்று பூச்சி முருகன், இன்னொன்று பிடிசி செல்வராஜ். இந்த ரெண்டு பேரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு தமிழ்நாடு பூராவிலும் சென்றால் பயணமே நமக்கு தெரியாது. காரணம்னா இவங்க பேசுகிற லாங்குவேஜ் டிக்ஷனரியிலே இடம் இருக்காது. அப்படிப்பட்ட லாங்குவேஜ் பேசுவார்கள். மிக நகைச்சுவையாக பேசக்கூடியவர், எல்லோருக்கும் இனிமையாக பழகக்கூடிய ஒருவர். குறிப்பாக தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு உண்மையிலே பூச்சி முருகனுக்கு அவர்கள் பதவி மட்டுமல்ல, அவருக்கு இருக்கிற இன்னொரு பெருமை என்னவென்றால், தமிழகத்துடைய முதலமைச்சரான பிறகு முதல் முதலில் கலைஞர் அணியில் நடைபெற திருமணத்திற்கு பூச்சி முருகனுடைய இல்லத்திற்குத்தான் வந்திருக்கிறார் என்கிற பெருமையும் நம்முடைய பூச்சிக்கு உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட இந்த உன்னதமான திருமணத்தை நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைக்கும்படி உங்கள் அனைவரின் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.